கைஸ் இது உங்க ஃபுட் ரிவ்யூ அண்ட் ப்ளாக் வித் ஏகே. சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நேரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். நேரு மார்க்கெட்ல என்ன பண்ண போறோம்னா, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். சோ நேரு மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இங்க ஒரு மண்டபம் இருக்கு. மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல நேரு மார்க்கெட் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ட்ரம் எல்லாம் இங்க நிறைய வச்சிருக்காங்க, கீழே ட்ரம் எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள போனீங்கன்னா ஷாப் நம்பர் 81 அங்கதான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் ஃபுட் ரிவியூ ப்ளாக் வித் ஏகே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் ஃபிட்னஸ் தான் வந்திருக்கும். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இடத்தோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் மோர் மார்க்கெட், அதாவது அயன் மார்க்கெட்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செட்டியார் லைக் ஒரு மண்டபம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு சந்து இருக்குது, சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஷாப் நம்பர் 81 எதோ சொன்னாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கிளியர் லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடையில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா சார் வணக்கம் சார், சார் டேனியல் ஃபிட்னஸ். ஸோ எத்தனை வருஷமாக கடை இருக்குண்ணா? கடை 10 வருஷமாக இருக்குது. ஓகே, நம்ம கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது சார் டேனியல் ஃபிட்னஸ்க்கு வந்தால் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்? ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறதுனால ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வந்து ரீட்டைல் கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு பெஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அந்தமாதிரி நிறைய திங்ஸ் பண்ணுறோம். கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் பேமெண்ட் மூலம் பண்ணிவிட்டேன் எந்த மாதிரி டெலிவரி பண்ணுறீங்களா? டெலிவரி மூலம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறீங்க சார். நம்ம வந்து கஸ்டமர் அமௌண்ட் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம புக் பண்ணுவோம். ஆனால் எங்கே வந்தாலும் இந்தியா ஃபுல்லாக, எங்கள் நாடு இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். அதனால் அமௌண்ட் வந்தால் நம்ம புக் பண்ணிடுவோம். ப்ரைஸ் கம்மியில் இந்த க்ரீன் கலரில் மெட்டீரியல் வரும். ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் டம்பிள்ஸாக இருக்கும். இதோட ரேட் வந்து கிலோ 60 ரூபா வரும், 60 ரூபீஸ் பர் கேஜ் வரும். ஓகே, இதுலேயே வந்து இப்போ அட்ஜஸ்டபிள் டைப்னா அந்த ராட் வாங்கிட்டு பிளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தேவைப்படும்போது வெயிட் ஆட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய கஸ்டமர் தான் எடுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த் இப்போ இந்த வெயிட் எடுத்து செய்கிறேன்னும் போது வெயிட் வந்து கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதில் நீங்கள் அதை நெட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பிளேட் போடலாம். அதனால் அதே அந்த பிளேட்டு நீங்கள் பெரிய ராட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்னும் நல்லா குவாலிட்டியாக வேணும்னா இந்தமாதிரி மெட்டல் வித் ரப்பர் ஐஸ், இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது. எல்லாம் இப்போ அதிகமாக இது வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து டைல்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். ரெண்டாவது இதில் புஷ்அப்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டைல்ஸ் வீடியோ சேஃபாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து 130 வருது பர் கேஜி, 130 இது. ஓகே, இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது. அதுமாதிரி வந்து ஸ்டீல் டம்பிள்ஸ்லாம் கூட வருது. இது வந்து ஒரு சிலர் இந்தமாதிரி மாடல் லைக் பண்ணுறாங்க, கூட்டிங் கொடுத்து நல்லா பார்க்குறது நல்லாயிருக்கும். இது வந்து அதே சேம் 130, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி லைட் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் கம்மி. இந்தமாதிரி வர மெட்டீரியல் மட்டும் தான் ரெடி பண்ணி, மற்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். இந்தமாரி பிளேட்ஸ் எல்லாம் இது வந்து ஜிம்மில் யூஸ் பண்ணுற பிளேட், இது வந்து 50 mm போர்டு. ஸோ இந்த பிளேட் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுக்குண்டான ராட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா 50 mm போர்டு, ஒலிம்பிக் ராட். ஆமாம், அது இந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுவோம். அந்த பர்பஸ்க்கு வாங்குறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், வீட்லேயும் அதுமாதிரி வாக்கி கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இந்தமாதிரி பிளேட் வாங்கினீங்கன்னா அந்த ராடு போட்டு யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? ஜிம்முக்கு 130 வருது. இது 50 mm போர்ன்றதுனால இது 140 வரும். இதுலேயே வந்து 30 mm போர் 130 வரும். இது 130 போர், இது நார்மல் வீட்டு யூஸ் பண்ணுறது தான். போர் வந்து இது வந்து உங்களுக்கு 30 mm ராடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் இந்த அக்சைன் நம்பர் 130 பர் கேஜி வரும். இந்த பிளேட் வந்து 140 வரும், 140. அப்புறம் இந்த புஷ்அப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி புஷ்அப்ஸ்லாம் இருக்கு. இந்த புஷ்அப்ஸ்லாம் வச்சு கீழே வச்சு பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே, புஷ்அப்ஸ் இது கூட நல்லா இருக்கும். இது வந்து 250, 350, 450 வரைக்கும் இருக்கும். சின்னதாக அடக்கமாக இருக்கும், வெளியே எங்கனா கூட எடுத்துகிட்டு போயிடலாம், குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மிஷின்ஸ் ராட்லாம் இருக்குது, இந்தமாதிரி பெரிய மிஷின்ஸில் போடக்கூடிய இந்தமாதிரி ராடு. இதில் வர நிறைய ராட் நேம் இருக்குது. இதில் வந்து லேட் ராடு, ஹை ஹேண்டல் ராடு, மெட்ரோயிங், இந்தமாதிரி மிஷின் சம்மந்தப்பட்ட ட்ரை ரோப்பு எல்லாமே இந்த அது எல்லாமே ஸ்பேரிங்க கிடைக்கும். இந்தமாதிரி டீ ராடு இருக்குது, பேக் ஆம்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸசைஸ், இது வந்து பேக்கில் போட்டு செய்வோம். டீ ராடு இது வந்து 350 வரும், இது சாலிட் ராடு. இதுலேயே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியிலேயே இருக்கும், 200 வரும். அது வெயிட் லெஸ்ஸாக இருக்கும், பழுப்பில் வரும். ஃபெட்டில் பல்ஸ் இருக்குது, ஃபெட்டில் பல் நல்லா முடியும், ஃபாஸ்ட் மூவிங். ஓபன், இது நல்லா மூவிங். இது வந்து ரெண்டு கையில் எப்படி வச்சுருக்கு. ஓகே, லேடிஸ் நல்லா யூஸ் பண்ணுறது, ஜென்ஸும் யூஸ் பண்ணால் பெரிய வெயிட்லாம் இருக்குது. இது வந்து கேஜ் 150 வரும், 150. ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ 150. ஓகே ஓகே. அப்புறம் ராட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இந்தமாதிரி ஹேமர் ராட் இருக்கு, பாக்ஸ் ராட்னு சொல்லுவாங்க. இந்தமாதிரி பாக்ஸ் ராட் இருக்கு. பிளைன் ராட்ல நிறைய திக்னஸ் இருக்கு, 23, 25, 28 அந்த மாதிரி ராடும் வந்து. அப்புறம் கரலக்கட்டை நல்லா ஃபாஸ்ட் போகும், இது வீட்டில் பெஸ்ட் எக்ஸசைஸ் கரலக்கட்டை. இது இருக்குல்ல கரலை உங்களுக்கு நல்லா இருக்கும், சுற்றி
லாட்டி ஷோல்டரும் நல்லா இருக்கும். ஓகே கர்லாட்டெல்லாம் நம்ம பழைய காலத்து எக்ஸசைஸ் அது. ஆமாம் தெரியாமல் இப்போ தான் நிறைய பேர் கேட்டு வரான். இது நல்ல எக்ஸசைஸ். இது எவ்வளோ இது? இது வந்து 350 இருக்கு. 1500 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே இந்த இந்த நீங்கள் கையில் வச்சிருக்கிறது எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இதோட ரேட் 350. ஏன்னா இது 3 kg தான் வரும். கொஞ்சம் பெரிய வெயிட் எடுத்தீங்கன்னா 650 வரும். ஓகே வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெயிட் பொறுத்து இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி அசைன்மெண்ட் பண்ணலாம். யோகா மேட் 300 வரும். ஓகே அப்புறம் இந்த மாதிரி ஸ்விஸ் பால் சொல்லுவாங்க யோகா பால். இது வந்து சைஸ் பொறுத்து வரும். 75-80 இருக்கு. 750-850 அந்த ரேஞ்சில் வருது. இது மாதிரி ரெசிஸ்டன்ட் கியூப் வார்ம் அப் பண்ணுறது 250 450 வரைக்கும் சைஸ் பொறுத்து மாறும். ஓகே அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு. ஹேண்ட் கிரிப் இருக்கு. ஹேண்ட் கிரிப் வந்து இது நல்லா இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேண்ட் கிரிப் 200 வரும். இது ஃபாஸ்ட் மூவி. பழைய இதெல்லாம் இது மாதிரி கட்டைகளில் வந்திருந்தது. இது இருக்கு. இது வந்து 80. இது அடிக்கடி உடையன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகும். இதில் இது நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வந்து 200. பாக்ஸிங் பேக் இருக்கு. இதில் வந்து 500 வரும். இது லெதர் இருக்கிறதுனால இது வந்து 1000 வரும். வருது இது வந்து பெரிய சைஸ் போரு. இந்த மாதிரி ராடு யூஸ் பண்ணுவோம். ஓ நீங்கள் இந்த ராட்ல வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒலிம்பிக் உண்டான அந்த பிளேட்டு. இதுலயே நார்மல் கொஞ்சம் போர் சின்னதாக இந்த மாதிரி ராடு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது திக்னஸ் கம்மி ராடு. இது இந்த ராடோட சேர்த்து இந்த இது வாங்கணும்னா எவ்வளோ வரும்? இந்த மாதிரி இந்த இது செட்டாக வாங்கணும்னா இப்போ ஒரு காம்போ ஆஃபரில் கொடுத்துருவோம் சார். அதான் நிறைய மூவிங் இருக்கு. காம்போ வந்து உங்களுக்கு ஒரு 3000 ரேஞ்சில் வரும். அதில் என்னென்ன வரும்னா 20 kg பிளேட் வந்துடும். ப்ளஸ் வந்து 2 டம்பிள் ராட் வரும். 5 ft செஸ் ராடு ப்ளஸ் வந்து 3 ft பென் ராட். ஸோ நீங்கள் வந்து 2-in-1 இந்த பிளேட் அந்த ராடுங்களுக்கு யூஸ் பண்ணலாம். டம்பிள்ஸ் போடுறவங்க ரொம்ப அதிகமான வெயிட் எடுக்க மாட்டாங்க. ஒரு 3 kg 2 பேசிக் போட்டு அதுக்கப்புறம் 2 kg ஆட் பண்ணிங்கன்னா 10 kg. ஸோ 2 kg ஓவரால் 10-10-20 வருதுங்களா. இந்த பிளேட்டை டோட்டலாக அந்த ராடுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த ராடும் ப்ளஸ் வந்து இந்த பென் ராடும் வந்து இதுதான் காம்போ ஆஃபர். இது 2 ராடு இல்லாமல் இந்த மாதிரி ராடு வருது. அட்ஜஸ்டபிள் ராடு இருக்குல்ல, இதுல 2 ராட் வந்துடும். ஓகே ப்ளஸ் வந்து 20 kg பிளேட். அது அவங்க கஸ்டமர் எப்படி கேட்கணும் அது கொடுத்துலாம். அவங்க எப்படி எப்படி கேட்கறாங்களோ 20 kg நம்ம கொடுத்துரும். அது அவங்க எப்படி லைக் பண்ணுவோம் அந்த ஆனால் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 3+2 ஏன்னா அது டம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெரிய ராட் கும்பல். ஓகே ஓகே. காம்போ ஆஃபரும் பண்றீங்க நீங்க? காம்போ பண்றோம். அதே மாதிரி காம்போ டெலிவரி இருக்கு. டெலிவரி இருக்கிறதுனால இப்ப நீங்க எங்க இருந்தாலும் சொல்லலாம். இண்டிவிஜுவல் கஸ்டமர் வந்து சேலம், திருச்சி, திருவண்ணாமலை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து நீங்க சொல்லலாம். நம்ம வந்து டெலிவரி. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் அனுப்பிச்சலாம். ஓகே. கூகுள் பே, போன் பே, இதுல இந்த பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன், இது வந்து டிரான்சாக்ஷன் இருக்கு. கூகுள் பே, போன் பே இருக்கு. அந்த மாதிரி நீங்க எப்படி அனுப்பணும் அனுப்பிச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி சிங்கிள் பார், டபுள் பார் பண்ணக்கூடிய எம்எச்எஸ் வால்ல ஃபிக்ஸ் பண்ணுறது. இது மல்டி. இது இது வந்து 3500. இதுல கம்மி ரேஞ்சில் 1300 ஸ்டார்ட் ஆகும். 1300 வந்து ஒன்லி இந்த மாதிரி வரும். இது ஒன்லி சிங்கிள் பார் சொல்லுவாங்க. இது ஒன்லி வால்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிங்கிள் பர்பஸ் தான் சிங்கிள் பார். அந்த இதில் பார்த்துட்டீங்கன்னா டபுள் பாரும் எடுக்கணும்னா சின்ன பார் 3 ஒர்க் கூட வரும் மல்டி. அது மாதிரி அக்ஸா இந்த மாதிரிலாம் வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு 160-150 தான் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து ஏதோ 200 அப்படிலாம் வந்து இதுவெல்லாம் சொல்ல அந்த மாதிரி இருக்கிற இருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல பார்த்தீங்கன்னா 150 கிடைக்குது. 100% நம்ம 130 கொடுக்கும். ஸோ இங்கே அதை விட உங்களுக்கு கம்மியாக நிறைய ஸ்போர்ட்ஸ் கையில் 200 விற்கிறாங்க, 250 விற்கிறாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் தான் வைப்பாங்க. நம்ம 130 கொடுப்போம். 130 இப்போ இங்கே லோ ப்ரைஸ். நீங்கள் நீங்கள் வந்து இங்கே நேரு மார்க்கெட் சைரன்ஹாம்ஸ் ரோட்டில் நம்மளுடைய ஷாப் நம்பர் வந்து 81. நீங்கள் வந்து டேனியல் ஃபிட்னஸ் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட நம்ம ஷாப் வந்துடும். ஓகே. லேண்ட்மார்க் வந்து சக்கரை செட்டியார் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வரும். இந்த ட்ரம் ஐட்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்க. இதுதான் வந்து ஹோல்சேலாக நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே வராங்க வாங்கிட்டு போகிறோம். ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர் எங்களை சப்போர்ட் பண்ணோம் முடிஞ்சளவு நாங்களும் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட்டு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க ஷோரூம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போயிட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம். அதே சமயம் வந்து ரேட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம், டெலிவரி நம்ம பண்ணுவோம். ஓகே. டெலிவரிக்கு வந்து இந்த சார்ஜஸ் வந்து நார்மலான டெலிவரி நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவங்க பிளேஸ் வரதுக்கு அவங்க ஒரு இடம் பொறுத்து அதேமாதிரி அவங்க எடுக்கக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஓரளவு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நாங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கடைங்களே சப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ அவங்கெல்லாம் அங்கே வாங்கினா இப்போ எங்ககிட்ட வாங்கி அவங்க ரேட் விற்பாங்க. டைரக்டாக கஸ்டமர் கூட சொல்ல ரேட் கம்மியாக தான் ஆகும். ஸோ 60 ருபீஸ்ன்றது டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 63 தான் ஆகும். ஆனால் அவங்க அங்கே ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் அங்கே வாங்குறப்ப
கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ செம்மையா இருக்கு, செம்ம கம்மி ப்ரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஜிம் பாய்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து நீங்க வாங்கிக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஜிம்முக்கு போறீங்க என்ன தவிர. ஸோ நானும் கூட சீக்கிரம் ஜிம்முக்கு எல்லாம் ஜாயின் பண்ணாம இங்கேயுமே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வீட்லயே போட்டு நான் வீட்லேயே பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க, சாரி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸ்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் மீ ஏகே.